பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எண்ணிக்கை புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 24-26 வரை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது அன்பு கொண்டு உமது இடைவிடாத பேர் அன்பினால் எங்களை நிரப்பி வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு வழங்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்று அந்த ஆசீர்வாதத்தின்படி நடக்க உதவி செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்திலே உமது பிள்ளைகளாகிய எங்களை உமது பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் அற்புதமாய் வழிநடத்துவதை போல் இந்த நாளிலும் நீர் எங்களை வழிநடத்திடுவீராக. இந்த நாளில் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கொடுப்பீராக. இந்த நாளிலே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் மேநோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வழங்கக்கூடிய இறை ஆசீரை பெற்று அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடும் குடும்பத்தில் இருக்கிற நபர்களோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தந்தையே, இந்த நாளிலும் கூட உமது அன்பு பிள்ளைகள் உம்மைதானே தேடி வந்திருக்கின்றோம். ஒருவேளை நாங்கள் பாவம் செய்திருந்தாலும், குற்றம் புரிந்திருந்தாலும், உமது கல்வாரி இரத்தத்தினாலும் கல்வாரி அன்பினாலும் எங்களை மீட்டு ரட்சித்திட வேண்டுமாய் மேநோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய உன்னத தேச தெய்வமே, நீர் வழங்கக்கூடிய இந்த பொன்னான நாளின் ஆசீர்வாதங்களை எங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் எங்களோடு பணி செய்கிறவர்களோடும் நாங்கள் பகிர்ந்து கொண்டு உமக்கு சாட்சியாய் நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் மேநோக்கி செபிக்கிறோம் அப்பா. ஒருவேளை நாங்கள் செய்த தவறின் நிமித்தம் நீர் எங்களை தண்டித்து விடாதபடி உமது கல்வாரி அன்பினால் எங்களை தூய்மைப்படுத்திட வேண்டுமாயும் உமை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. உன்னத தகப்பனே, நீர் எங்களோடு இருப்பதை நீர் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகின்றீர். நீர் உயிரோடு இருப்பதை எமது சீடர்களுக்கு வெளிப்படுத்தியது போல் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலும் என் மகனே மகளே நீ அஞ்ச வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து உம்மை வெளிப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி எங்கிருந்தாவது ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜபங்களை கேட்க வேண்டுமாய் மே நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உமது திருமுகத்தின் ஒளியை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒளிரச் செய்ய வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. தன்னுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அமைதியும் சந்தோஷத்தையும் நீர் வழங்கிட வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. திருப்பாடல்கள் 23 அதிகாரம் 6 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும், நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்கின்ற வார்த்தையின்படி ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் அது பேரன்பும் எங்களை சூழ்ந்து வருகின்றது. உம்முடைய இல்லத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்க தகுதி பெற்ற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றிக்கொண்டு இருக்கின்றீர் சுவாமி. அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக கல்வாரியில் பாடுபடவில்லை என்றால் நீர் உமது
கல்வாரி இரத்தத்தினால் எங்களை தூய்மையாக்கவில்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ முடியாது தகப்பனே. உமது அன்பு முகத்தை எங்களால் பார்க்க முடியாது என்பதையும் நாங்கள் இந்த நாளில் உணர்கிறோம் அப்பா. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய குற்றம் பெரியதாய் இருக்கின்றது. எங்களுடைய குற்றத்தை உமது பெயரின் பொருட்டு நீர் மன்னித்தருள வேண்டுமாய் மே நோக்கி செபிக்கிறேன் அப்பா. திரு பாடல்கள் 27:4 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது திருவுளம் என்ன என்பதை அதிகாலையிலே கல்வாரி பலியில் பங்கு கொண்டு நற்கரணை நாதராய் வரக்கூடிய உம்மை நாங்கள் பெற்றுக் கொண்டு உமது திருவுளத்தை அறியக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பூரண அழகுள்ளவராய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே, எங்களுடைய வாழ்நாளெல்லாம் நாங்கள் உமது திருப்பாதத்தில் குடியிருந்து உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வேண்டும். ஏனென்றால் நீரே எங்களுக்கு ஒளியாய் இருக்கின்றீர், நீரே எங்களுக்கு மீட்பாய் இருக்கின்றீர். ஆண்டவரே எங்களுடைய உயிருக்கு அடைக்கலமாகவும் ஆண்டவரே இரவில் நடக்கக்கூடிய கொள்ளை நோய்களுக்கு இருந்து பாதுகாக்கக்கூடிய அன்பு நேசராகவும் நீர் இருக்கின்றீர். நாங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதருக்கும் அஞ்சக்கூடாது என்பதற்காகவே நீர் இவ்வாறு செய்கின்றீர் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். நாங்கள் துணையற்றவன் துணையற்றவள் சுவாமி, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரம் எல்லாம் மாறி போகும் என்பதையும் நாங்கள் உணர்கின்றோம் அப்பா. இந்த அருமையான நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுமப்பா. அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரும் சிறுமை அடைந்து விடாதபடி, யாரும் வருத்தத்தோடு இருந்து விடாதபடி, அவர்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய எதிரிகளிடம் இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்களையும் சோதித்து அறிந்து ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. உம்மை புண்படுத்தும் வருத்தக்கூடிய வழியில் நாங்கள் சென்றிருந்தால் இந்த நேரத்திலே உமது பேரன்பினால் எங்களை நிரப்பி எங்களை வழி நடத்திடும் சுவாமி. தகப்பனே இந்த நாளிலும் கூட நோய்வாயுற்று போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். மனம் உடைந்து போய் இருக்கக்கூடிய அன்பு தங்கை தங்கச்சிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களுடைய ஆன்மாவுக்கு உணவாக நீர் கடந்து வந்து ஆறுதலாய் வார்த்தைகளை கொடுத்து வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை தொடுவீராக, அவர்கள் நோய் நீங்கும்படியாக நீர் அவர்களை குணமாக்கி மீண்டும் ஆய் வீட்டிற்கு அழைத்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே எங்களுடைய குடும்பத்தில் இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம். யாதும் அறியாத ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவரே நேற்றும் இன்றும் மரித்தவர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். எல்லா ஆத்துமாக்களும் நித்திய இளைப்பாறுதலை பெற்றும் ஆண்டவரே உமது சமூகத்தில் அமைதியாய் இருக்க வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. தந்தையே இந்த நேரத்திலும் கூட அடியானை உமது கரத்தில் ஒப்புக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளை தியானித்து வார்த்தையின்படி நடக்க பழக்குவிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே இன்னும் மன உறுதியோடு உமது வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய அன்பு மகனாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தாருமப்பா. இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை உள்ள விடாதையும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண் எண்ணெயே, முலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, இடைவிடாமல் பரிந்து பேசும் கண்ணி தாயே, உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமது திரு சமூகத்தில் இருந்து நீர் உமது மகனிடம் இருந்து பெற்றுத்தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்று அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமே நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.